ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனியஸ் தமிழா. நான் தான் ஸ்ரீராம். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு அன்லக்கிஸ்ட் லக்கி மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் என்னத்துக்கு அன்லக்கிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா 7 பயங்கரமான ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை அன்லக்கின்னு சொல்கிறாங்க. கூடவே ஏன் லக்கின்னு சேர்த்து சொல்கிறாங்கன்னா, இவருக்கு நடந்த 7 பயங்கரமான ஆக்சிடென்ட்லையுமே இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. சரி வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில். இவருக்கு வந்து 94 வயசாகுது. 1962 ஒரு கூல் அண்ட் ரெய்னி கிளைமேட்டில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரெயின் கிரேஷ் ஆகி ஒரு ரிவரில் விழுவுது. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் 17 பேர் இறந்து போயிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஜுரிஸோட உயிர் பழச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்சிடென்ட். இவர் சந்தித்ததுலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஆக்சிடென்ட்னா இதை தான் சொல்லணும். 1963 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் போகும்போதே அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு, ஃப்ளைட்டில் போகும்போது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு. ஃப்ளைட்டில் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகி அவர் ஃப்ளைட்டை விட்டு கீழே குதிக்கிறாரு. கீழே குதிக்கும் போது அவ்வளோதான் நம்ம இறந்துட்டோம்னு நினைக்கிறப்ப அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக்கில் விழுகிறாரு. ஹேஷ்டேக்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு வக்கப்பில். அதில் விழுந்ததுனால அவர் உயிர் பிழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 19 பேர் இறந்தும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆக்சிடென்ட். இதே பா சந்திக்கிறாருன்னா 1966 ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பஸ்ஸு கிரேஸ் ஆகி ஒரு ரிவரில் விழுவுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இறந்து போயிடுறாங்க. பட் இவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால சின்ன சின்ன இன்ஜுரிஸோட திருப்பி உயிர் பிழைக்கிறாரு. நெக்ஸ்ட் 4th ஆக்சிடென்ட்டை எப்போ சந்திக்கிறாருன்னா 1970 அவரோட ஓன் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபியூல் டேங்க் லீக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்க கார்லேருந்தே அவர் எகிரி குதிக்கிறாரு. ஸோ அவர் எகிரி குதிச்சா ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா கார் எரிஞ்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஜுரிஸோட திருப்பியும் உயிர் பழிக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஆக்சிடென்ட். இதை எப்போ சந்திக்கிறாருன்னா 1972 அவரோட இன்னொரு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரோட இன்ஜின் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அதாவது ஏதோ கோளார் நடந்துருச்சு. காரோட இன்ஜினில் ஏதோ கோளார் நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கார் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டே இவர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்க கார்லேருந்து எகிரி குச்சனால திருப்பியும் உயிர் பிழைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஆக்சிடென்ட். இதே இப்போ சந்திக்கிறாருன்னா 1995 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சின்ன சின்ன இன்ஜுரிஸோட உயிர் பிழைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஆக்சிடென்ட். இதே இப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1996 அவரோட காரில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து அவரை மோதிருச்சு. அப்படி மோதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆழம் பள்ளத்தாக்கில் விழுகிறாரு. அவர் விழுவும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ லக்கியை துறையில் ஒரு மரத்தில் மாட்டி திருப்பியும் உயிர் பிழைக்கிறாரு. இப்படி 7 டைம் ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் பிழைச்ச இவர் பார்த்தீங்கன்னா 2003 ஒரு லாட்ரி வாங்கியிருக்காரு. அந்த லாட்ரியில் பார்த்தீங்கன்னா $10,00,000 ஜெயிச்சிருக்காரு. அதாவது இந்தியன் ருபி மதிப்பில் பார்த்தீங்கன்னா 7 crore ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த மணியில் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸும் ஒரு போட்டும் வாங்கிக்கிட்டு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாமல் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. ஸோ இவர் எவ்வளோ லக்கின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா ஜீனி சம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.